शिवाकनाथार्यते वेदाचार्यो मे सन्निधत्ता सदाहरी போன வீரனும் சம்பந்தாதீரனும் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரே சாக்கையில ஒரே பிரகரணத்துல, ஒரே பிரகரணம் வந்து நினைச்சோம் யாகத்து சரி இருக்க பிரம்ம வித்யா, அது ஒரே பிரகரணம். அந்த வித்யனுடைய பாகம் அதுல படிக்கப்பட்டது. அதெல்லாம் அந்தந்த வித்தியிலேயே அதெல்லாம் அடங்கும். ஆஹா அப்படின்னாக்கா ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே அது சேரும். அந்த மாதிரி அகம் அப்படின்றது அக்ஷிமண்டலம், கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய, கண்ணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கான உபாசம், அவனுக்கே அது சேரும் அகம்ன்றது. அதனால அங்க வித்யா பேதம். அதனால அங்க இருக்கிறத இங்க எடுத்துக்கலாம், இங்க இருக்கிறத அங்க எடுத்துக்கலாம்னு அந்த ரெண்டு வித்தியையும் சொல்ல முடியாது அப்படின்றத நிரூபிச்சு முடிச்சார். இப்போ வேற ஒண்ணு ஆரம்பிக்கலாம் விசாரம். எல்லாமே புது புது விசாரங்கள், அழகழகான விஷயங்களா இருக்கும். இதுல என்ன விசாரம் அப்படின்னா, மீமாம்சகர் ஒரு விஷயம் சொல்றார், ஆரப்பிய அதீதம் அனாரப்பிய அதீதம், ஆரப்பியாதீதம் அனாரப்பியாதீதம் அப்படின்ட்டு ரெண்டு விதமா சொல்றார். அதாவது என்னது அப்படின்னாக்க, இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் தஹர வித்தியாய், சாண்டில்ய வித்தியாய், வைஸ்வானர வித்தியாய், இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா அந்தந்த வித்தியை ஆரம்பிச்சு முடியும். இப்போ சாந்தோக்கியத்துல அஞ்சாவது பிரபாதகம் அத்தியாயம் அதை எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதி பஞ்சாக்கிய வித்தியா இருக்கும், பாதி வைஸ்வானர வித்தியா இருக்கும், எட்டாவது மூணு வித்தியா இருக்கும், ஏழாவது தார வித்தியாசம், இந்த மாதிரி ஆறாவது சத்வித்தியம், மூணாவது அத்தியாயத்துல சாண்டில்ய வித்தியம், இந்த மாதிரி அங்கங்க வித்தியைகள்லாம் அழகா பிரிக்கப்பட்டு இந்த வித்தியன்னா இந்த வித்தியை, அது முழுக்க முழுக்க அந்த வித்யா விஷயம்தான், அதனுடைய பிரகரணம். இதுதான் ஆரப்பிய அதீதம். ஆரப்பிய அதீதம் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னாக்க, ஒரு விஷயம் சொல்லணும்னா அது அந்த விஷயத்தை விட்டு விட போகக்கூடாது, அதிலே போயிட்டு இருக்கும். அதாவது அந்த பிரகடனம் மாத்திரம்தான். ஏதோ யாகங்களும் அப்படித்தான், தர்ஜபூர்ண மாச யாகம் அப்படின்னு அது பிரகடனம், தர்ஜபூர்ண மாச யாக விஷயம் வந்துதான் வரும். அதுல வேண்டிய என்னென்ன அங்கங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கும். இது ஆரத்திய அதிகம், ஒரு தர்ஜபூர்ண மாச யாகத்தை பத்தி ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க சொல்லப்பட்டதுன்னாக்கா அதுக்கு தர்ஜபூர்ண மாசையாக பிரகடனம். இதான் ஆரத்திய அதீதம். அதே மாதிரி ஒவ்வொரு யாகம் வரும், ஒவ்வொரு பிரம்ம வித்தியைகள், எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், அத்தனை பிரம்ம வித்தியைகளும் இந்த மாதிரி நிறைய பிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா சில சமயத்துல என்ன ஒண்ணுனாக்கா அனாரோக்கிய அதீதம், அனாரோக்கிய அதீதம்னா என்ன, ஒரு வித்தியை சொல்லாது, ஒரு யாகத்தை சொல்லாது, ஒரு ஹோமத்தை சொல்லாது, பொதுவாக ஒரு வாக்கிய நடுவில் வந்து போடும், ஒரு வாக்கியமோ ரெண்டு வாக்கியமோ நடுவில் வந்து போயிடும். பூர்ணிமாசையில யாகங்கள்லாம் நிறைய படிக்கப்பட்டு இருக்கு, ஹோமங்கள்லாம் நிறைய சொல்லிருக்காங்க, நடுவில் ஒரு வாக்கியம் இருக்கு, யஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எவன் ஒருவனுக்கு பலாச மரம், மலாச மரத்தினாலும் ஹோமம் பண்றதுக்கு இலை வச்சுக்கிறா, இலை வச்சுட்டு பண்றா ஹோமங்கள், ஆனா வசதா இலை இல்லை, அதை வச்சும் பண்ணக்கூடாது. பலாச மரத்தாலான ஒரு பாத்திரம் நீண்ட கரண்டி மாதிரி இருக்கும், அதான் ஹோமம் பண்ணணும். சம்பரோஷங்கள் எல்லாம் பண்ணா பண்ணுவார், நீங்களாம் கோயில் எல்லாம் பார்த்துட்டு சம்பரோஷங்கள் எல்லாம் பண்ணாக்கா அதான் பண்ணுவார். அந்த அந்த ஜுஹு பாத்திரம்னு பேர், அது ஹோமம் பண்றதுக்கு சாதனம், அது அதுலதான் நெய்ய குத்தின ஹோமம் பண்ணுவாங்க. அதனால இது வந்து இந்த யஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி அப்படின்னு வாக்கியம், எவனுக்கு பர்ணமயம் பலாசமயம் மரத்தினால ஆனது ஜுஹூ பாத்திரம் ஹோம சாதனமாக இருக்குதோ
அவன் சொர்க்கத்தை அடைவான். பாப சப்தத்தை கேட்க மாட்டான். பாப சப்தம்னு என்ன அர்த்தம்? வெய்யறது. யாருமே உன வெய்ய மாட்டா. உனக்கு பாபமே வரா, பாப சப்தமே வராது, யாரையும் வெய்ய மாட்டா. இவன் நல்ல வார்த்தையே கேட்பான். அப்படிலாம் இருக்கு. அதனால பணம்லாம் வேண்டாம். பொதுவாக இது வாக்கியம். எவன் ஒருவனுக்கு பலாசம் ரத்தாலான ஹோம சாதனமான ஜுஹு அப்படின்னு அந்த பாத்திரத்துக்கு பேர். ஜுஹுன்னா ஹோம சாதனம், பாத்திரம் இதோ அப்படின்னு அர்த்தம். இது வந்து எந்த ஒரு யாகத்திலேயோ ஹோமத்திலேயோ நடுவுலையோ படிக்கப்படல. திடீர்னு ஒரு வாக்கியம் வந்துட்டு போச்சு. இந்த ஒரு வாக்கியம் இது எந்த பிரகாரம் இல்லையோ இல்லையோ, ஒரு யாகத்தை ஆரம்பிச்சோ ஒரு ஹோமத்தை ஆரம்பிச்சோ இந்த வாக்கியம் சொல்லப்படல வேதத்துல. பொதுவா ஒரு வாக்கியமா வந்துட்டு. இப்ப அதை என்ன பண்றது? உங்களுக்கு எல்லாம் உபநிஷத்துலாம் தெரிஞ்சிருக்கும், தைத்திரிய உபநிஷத்துலாம் இருக்கு. அதே அதுல பாருங்க, முதல்வது சிக்ஷாவள்ளி, ரெண்டாவது ஆனந்தவள்ளி, மூணாவது பிரகுவள்ளி. பிரகுவள்ளி ஆனந்தவள்ளி எல்லாம் வித்யைகள். ஆனந்தமய வித்யா, பார்கவ வித்யா, பார்கவி வாருணி வித்யா அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் பேரு. ஆனா இந்த சிக்ஷாவளியில இருக்கு பாருங்க, அதுல இருக்கும் தர்மான பிரமதிதவியம், சத்யான பிரமதிதவியம், தேவ பிதிருகாரியார்த்த பிரமதிதவியம், சுவாத்தியாய பிரவச்சனாத்தியாம் பிரமதிதவியம், மாது தேவோ பவ, பிதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவ், எத்தனை இருக்கு? இவையெல்லாம் அனாரத்தியாதி. இது எல்லாருக்கும் பொது. ஒரு வித்தியில படிக்கப்பட்டிருந்தா அந்த வித்தியில அந்த வித்தியை எவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு மட்டும் அது இருக்குதுன்னு அர்த்தம். இதான் ஆரப்பியாதீதம். ஒரு வித்தியை, அந்த வித்தியை ஆரம்பிச்சு அதுல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ஆரப்பியாதீதம். ஆரம்பிக்கப்பட்டு படிக்கப்பட்டவைகள். ஒரு வித்தியை ஆரம்பிச்சு அது இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தான அது ஒரு பிரகரணத்துல இருக்கு. ஆரப்பியாதீதம் பேரு. ஆனால் பிரகரணமே இல்லை, எந்த வித்தியும் இல்லை. சத்தியம் வரா, தர்மம் சரா அப்படின்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சத்தியம் பேசுறதுன்றது உண்மையே பேசு, தர்மத்தையே பண்ணு, அந்த மாதிரி எப்படி எப்படி தானம் பண்ணமோ அப்படி நான் பண்ணு நிறைய சொல்றது. சிரத்தையா தேயம், இதெல்லாம் எல்லாருக்கும் பொது தானே, எல்லாருக்கும் பொது. வித்யாநிஷ்டனுக்கு இல்லை, யார் வித்தியை அனுப்பிக்கிறோம் அவனுக்கு இல்லை, எல்லாருக்கும் அது பொது. அதே மாதிரி இது ஆரோக்கியாதீதமாக இருந்ததுன்னு சரி, அனாரோக்கியாதீதமாக இருந்ததுன்னு என்ன பண்றது? பிரணமை அப்படின்னு இருக்கு. அது அனாரோக்கியாதீதம், எந்த யாகத்திலையும் இது படிக்கப்படல. அப்படியானாக்கா அந்த ஹோம சாதனமான ஜுஹு பாத்திரம், பலாச விரக்ஷத்தினால மரத்தினாலான அந்த ஹோம சாதனம், அந்த பாத்திரம் எந்த யாகத்திலும் அமையப்படும் அப்படின்னு கேட்டுட்டு பிரகிருதி யாகம்னு பேர். நேற்று கூட சொன்னோம் அஜிதேசத்தை பத்தி சொல்லுச்சு. பிரகிருதி யாகம்னு என்ன அர்த்தம்? எந்த யாகத்துல எல்லா அங்கங்களும் படிக்கப்பட்டிருக்கோ அங்க இந்த அந்த அந்த யாகத்துக்கு பிரகிருதி யாகம்னு பேர். அந்த யாகத்துல போய் இதை அன்வயிச்சிடும், இதை அன்வயிச்சிடும். பிரகிருதி யாகத்துல வேண்டாம். ஏன் அப்படின்னா அந்த பிரகிருதி யாகத்திலிருந்தே பிரகிருதி யாகத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு துறை சொல்லிருக்கா. அதை நம்ம குழப்பிக்க வேண்டாம். பொதுவா அனாரத்தியாதீதமான ஒரு வாக்கியம். அதுல இருக்கிற சில தர்மங்கள் அல்லது பதார்த்தங்கள் அது எங்க அன்வைக்கும் அப்படின்னு கேள்வி வரச்சு ஒரு பட்சம் சொல்றான். எல்லா கர்மத்திலையும் இருக்கட்டுமே, எல்லா உபாசனங்களையும் இருக்கட்டுமே, அதுக்கு சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சாமர்த்தியம், ஒரு சாமர்த்தியத்தை வச்சுதான் சொல்ல. அது எதுல அன்வயிக்குமோ அதில் தான் அன்வயிக்க முடியும். நம்ம வந்து நாம எல்லாரும் இருக்கோம். இவன் எனக்கு ஏதோ ஒரு அக்ஷராத்தியாசம் மாதிரி வேதாந்தத்தில் ஆயிருக்கு சுவாமித்திரோடு சம்பந்தத்தினால, அதனால ஏதோ ஒரு நாலு அக்ஷரம் அடையினாலும் சொல்ல முடியும். அதுக்கோசரம் நான் பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பத்தி சொல்லுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? டெக்னிக்கல் அடையே எனக்கு தெரியாதே. நீங்க எல்லாம் ஒரு க்ஷணத்துல எல்லாரும் பண்ணிடுறீங்க, உங்க தொழிலே இருக்கு, உங்க பிரவருத்தியே அழகா இருக்கு.
ஆனா ஆட்டோமேட்டிக்கா புக் பண்றீங்களோ, என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்படி இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா மாத்தலாம். அடைய எனக்கு அது வராது. டிக்கெட் புக் பண்ணவங்க என் பொண்ணு பண்றது, வேற யாரோ நெட்வொர்க் இருக்கா, அவ யாரோ பண்றா, இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஞானம் இருக்குன்றதுனாலயே எல்லா ஞானமும் வந்துடாது. எதுல சாமர்த்தியம் இருக்கோ அதுலதான் அவளுக்கு ஞானம் வரும். இவ பாருங்க, அதே மாதிரி சாமர்த்தியம் இருந்தாதான் எல்லாம் பிரவர்த்தி. பொதுவா படிக்கப்பட்டிருந்ததுனால எல்லா இடத்துலயும் போயிடாது. அதனால ஒரு நியத்தியை வச்சுட்டுதான் ஆரோக்கிய அதீதமான அந்தந்த வித்தியா அனாரோக்கிய அதீதமானதுன்னு ஒரு சாமர்த்தியத்தை வச்சுட்டுதான் ஏதோ ஒரு விசேஷம் அதை வச்சுட்டு எங்க அதை அன்வைக்குமோ அங்கதான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு சித்தாந்தம் பண்ணிட்டா மீமாம்சக்காரர். இதுவரையும் புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிரகரணத்தை ஆரம்பிச்சு அங்கங்கள்லாம் சொல்லித்தனாக்க அது அந்தந்த வித்தியையோ அந்தந்த யாகமோ அது அன்வைச்சுறது சரி. ஆனால் ஒரு வித்தியையோ அல்லது ஒரு கர்மாவோ யாகாடிகள் அதெல்லாம் ஆரம்பிக்காம அப்படியே பொதுவா பொதுவா ஒரு வாக்கியம் புத்தா பொதுவா வந்ததுனாக்க அந்த வாக்கியம் எங்க அன்வைக்கும், அதுல இருக்கிற தர்மங்கள் அதுல உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் எங்க வரும்னு வச்சாரு. எல்லா இடத்துலயும் வருமா அல்லது எங்க அது வரணுமோ அங்க ஒன்றுதான் அன்வைக்குமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு சமாதானம் இப்போ விஷயத்துக்கு வாங்குவோம். உபனிஷத்து, இந்த உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்து அது மாதிரி ராணாயினிய சாக கிளபாக் ராணாயினியன்றது சாமவேதத்தினுடைய ஒரு பிரிவு. அதுல இவன் வந்து பொதுவா 1000 சாக சாம சாக, ஆனா இப்ப 3 சாகையோ 4 சாகையோ தான் இருக்கு. அரிய எனக்கு தெரிஞ்சு கௌசரிய சாக நம்ம ஆசிரமத்துனா இருந்தாலும் பாராயணத்துக்கு வைஷ்ணவாள்லாம் இருக்கா, அது மாதிரி தெய்வினிய சாக்க ராணாயினிய சாக்க 3 சாகை தான் இருக்கு. அந்த ராணாயினிய சாக்க சாக்கையில கிளபாகம் முழுக்க கிடைக்காது, அதுல 4 வாக்கியம் இருக்கு. பிரம்ம ஜேஷ்டா வீர்யா சம்பிரதானி பிரம்மாக்கே ஜேஷ்டம் தேவமாசுதான பிரம்ம பூதானாம் பிரதமோதே தேனார்கதி பிரம்மணா ஸ்பர்தம் கா அப்படின்னு 4 வாக்கியம். இதே தைத்திரிய உபநிடத்திலே இருக்கு, கொஞ்சம் மாறுபாடு. ராணாயினிய சாகையில சிலபாகத்திலே இருக்கு. இப்ப இதெல்லாம் இதுல எந்த வித்தியையும் ஆரம்பிக்கல. இதுல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டு என்னென்ன? பிரம்ம ஜேஷ்டா வீர்யா சம்பிரதானம், இந்த பிரம்மத்திடத்தில் ஜேஷ்டா வீர்யா உகந்த சக்திகள், வீரியம்னா சக்தி, ஜேஷ்டம்னா ரொம்ப பெருசு உகந்தது, உகந்த சக்திகள் சம்பிரதானம் சம்பரணம் சேர்க்கப்பட்டுள்ளன. நிறைய சக்தி எம்பெருமானுக்கு கருவு சம்பிரதானம். பிரம்மா அக்ரே ஜேஷ்டம் தேவம் ஆசுதான், அக்ரே சிருஷ்டி முடிஞ்ச உடனே சிருஷ்டி ஆரம்பிச்சுட்டு அந்த சமயத்துல பிரம்மா அக்ரே ஜேஷ்டம் தேவம் அக்ரே, இந்த ஆரம்பத்துல பிரம்மமானது ஜேஷ்டம் தேவம் வசந்த சொர்க்கலோகம் அது ஆத்தத்தானே வியாபிச்சு இருக்கு. பிரம்ம பூதானாம் பிரதமோத ஜக்ஞ பிரம்ம, இந்த பரமாத்மாவானது பூதானாம் இதோ நம்ம பார்த்துட்டு இருக்கமே சேத்தனம் அச்சேதனம் இவைகள் இவைகளுக்கெல்லாம் முன்னாடி ஜக்ஞே பிறந்தது என்ன அர்த்தம்? அனாதியா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எப்பொழுதும் ஒரே மாறி இருக்கு. நமக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கலாம், அவன் ஒரே மாதிரியா எப்பொழுதும் இழந்து ஒரு இருக்கிறவன் எந்திரமான மட்டுமே. பிரம்மா தேசம் பிரம்ம பூதானாம் அது மொதல். அப்புறம் தேனார்கதி பிரம்மனா வர்ஜிதும் கா தேன பிரம்மனா தேன அருகதி பிரம்மனா ஸ்பர்ஜிதும் கா தேன பிரம்மனா கா ஸ்பர்ஜிதும் அருகதி, அந்த பிரம்மத்தோடு எவன் போட்டி கூட தகுதியை தகுந்தவன், யாருக்கு அருகதி இருக்குது? இவன் என்ன பிரம்மம் நிறைய சக்தியோடு சேர்ந்தது, பிரம்மம் சொர்க்கலோகத்தை வியாபித்து இருந்தது,
பிரம்மன் தான் முதல்ல ஆதியா இருந்துருக்குது. ஒரே மாதிரி அவனுக்கு அவன்கிட்ட யாராலையுமே போட்டி போட முடியாது. அவன் அப்படிப்பட்ட பராக்கிரமம், அப்படிப்பட்ட ஞான குணங்கள், அப்படிப்பட்ட சுவாதீனமான எல்லா சக்திகளையும் உடையவன் அனன்யாதியா. அப்படின்னா இந்த மாதிரி நாலு விதமான குணங்களை சொல்லி போச்சு. இது அனாரத்தியாதீதம். இந்த அனாரத்தியாதீதமான வாக்கியம் இருக்கே இது எங்க அன்பிக்கும், இது எங்க அன்பிக்கும்? ஏன்னா இதெல்லாம் வித்தியா எதுவுமே இல்லை, எந்த வித்தியா ஆரம்பிச்சு இல்லை. பொதுவாக நாலு குணங்கள் வியாபிச்சிருக்கிறது, அனாதியா இருக்கிறது, நிறைய சக்திகளோடு சேர்ந்திருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம். அதனால இந்த பிரம்மமானது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மத்தினுடைய இந்த குணங்கள் எல்லாம் எந்த வித்தியில அன்பிக்கும்? ஏதாவது நியமம் உண்டா அல்லது எல்லா வித்தியிலும் அனுபவிச்சோம் அப்படின்னு கேள்வி வருது. அப்ப போர்பட்சத்துக்குமா இதுவோ அனாரத்தியாதி இங்க புறமீமாசை மாதிரி பிரகிருதி விகிருதி அப்படின்லாம் கிடையாது. அதனால இது தகராறே கிடையாது. எல்லா வித்தியைகளையும் அன்பிக்கட்டும், எல்லா வித்தியைகளையும் அன்பிக்கட்டுமே அப்படின்றான் பொறுப்பட்சம். ஏன்னா இங்க அந்த மாதிரி இல்லையே, எதுவுமே இல்லை. ஏன்னா வெறும் அனாரத்தியாதீனம் தானே, வெறும் கல்யாண குணங்கள் தானே அங்க பிடிக்கப்பட்டிருக்கு. கல்யாண குணங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கல்யாண குணங்கள் எல்லா பிரம்மத்தையும் இருக்கலாமே, அதனால தோழம் இல்லையோ இல்லையோ. அதனால எல்லா இடத்துலையுமே எல்லா வித்தியைகள்லையும் இது இருந்துட்டு போடுமே, பண்ண சேர்க்கமே அப்படின்னு பொறுப்பட்சி சொல்றான். ஏன்னா பூர்வபக்ஷி வந்து அவனுடைய இதுவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா அது பிரகிருதியோ விகிருதியோ இல்லை, இங்க மீமாம்சகர் சொல்ற மாதிரி இல்லை, மீமாம்சகர் சொல்ற மாதிரி கிடையாது. எந்த வித்தியை நடவுலையும் சொல்லப்படல, வித்தியைகள்ல பிரகிருதி வித்யா விகிருதி வித்யான்னு கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி வித்தியை தான். அந்தந்த வித்தியைக்கு அந்தந்த கல்யாண குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு, அந்தந்த வித்தியைக்கு படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது பிரகிருதி வித்யா வீட்டு வித்யாலாம் கிடையாது. அதனால எல்லா வித்தியிலும் வரட்டுமே, அதனால இது என்ன இருக்கு? அதனால இங்க வந்து இதுவே இல்லை. ஆகவே இந்த இடத்த பூர்வபக்ஷி எல்லா வித்தியைகள்லையும் இந்த குணங்களை உபகமானம் பண்ணிட்டு வித்தியை அனுஷ்டிக்கட்டும் அப்படின்னு புறப்பட்டு சொல்றாங்க. ஆனால் சித்தாந்தியோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு நியத்தி வேணும். ஏன் நியத்தி வேணும்னா, இங்க பிரம்மா இருக்கே அந்த பிரம்மத்துக்கு சில குணங்கள் சொல்லிருக்கு. அந்த குணங்கள்ல கூட, அந்த குணங்கள்ல கூட எந்த குணம் எதுல சேரும் அப்படின்னு பார்க்கணும். இதுல நாலு குணம் இருக்கோ, அதுல நிறைய சக்திகளுடைய சேர்க்கை, அந்த குணம் எல்லா வித்தியிலும் வரலாம். அது மாதிரி பிரம்மன் தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு, அதுவும் வந்துடலாம். அது மாதிரி பிரம்மத்தோடு யாரும் போட்டி போட முடியாது, அதுவும் வரலாம். ஆனால் சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது, திரோகத்தை வியாபிச்சு இருக்கிறது அப்படின்றது பாருங்க. அந்த சொர்க்கலோகத்தை வியாபிச்சு இருக்கிறதுன்றது அது என்ன அர்த்தம்? சொர்க்கம்னா எப்பேற்பட்டது? பெரிய லோகம். நம்ம பூமியை காட்டிலும் அது பெரிய லோகம். அந்த லோகத்திலேயே வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள் சூழ தேகத்தை உடையது, பெரிய ரூபம் இருக்கு பெருமாளுக்கு, அப்பதான் வியாபிக்க முடியும். இப்போ பெரிய அதாவது பெரிய ரூபத்தை உடைய உபாசனது எதுவோ அதுல போகும். ஏன்னா திவ்யாப்தின்றது எங்க இருக்கு? வியாபிச்சு இருக்கிறது தானே. ஆனால் பாருங்க, இந்த சாண்டில் இருந்து பார்த்தோம், அக்ஷம் அக்ஷமண்டலம் கண்ணுக்குள்ள இருக்கிறது, அந்த மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க, நாத்திகேதாக்னி
இந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் தகன வித்தியா. இதெல்லாம் பார்த்தா சூக்ஷமா ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரமான வித்தியாசம் சொல்றது. ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரமான் உபாசியமா இருக்கான். அது அல்பஸ்தானம். அல்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை உபாசிக்கும்படியாக அது சொல்றது. எங்க ஹயத்துக்குள்ள இருக்கிறவன், கண்ணுக்குள்ள இருக்கிறவன் அந்த பிரம்மத்தை உபாசி என்ன அல்பஸ்தானம். அதை வைஸ்வானரர் பார்த்தோம். அங்க என்ன திரைலோக்கிய சரீரி பிரம்மம், பரமாத்மா மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன். அங்க பார்த்தோம் தலை ஜவுர்முதா, அதாவது தலைதான் இதுவே சொல்கிறோம். கால் என்ன பிருத்திவி, இப்படி அத்தனை லோகத்தையும் இவனுக்கு உடம்பா இருக்குது அப்படின்னு வயசான இருக்கிறது. ஆனால் இந்த அந்தரிக்ஷ வித்யா, சாண்டில்ய வித்யா, நாச்சிகேதாக்கிய வித்யா, அதே மாதிரி தார வித்யா, இதெல்லாம் அல்பமான ஸ்தானங்கள். அதே வைஸ்வான வித்யெல்லாம் மகத் ஸ்தானம், பெரிய ஸ்தானம். பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் சின்ன ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவோ வித்தியாசம் இருக்கே. அதனால இந்த மகஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த திரோக வியாபி சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்காங்க. இந்த வாக்கியத்தில் இருக்கு பிரம்மாக்ரே ஜேஷ்டம் திவம் ஆத்தத்தானு அப்படின்ற வாக்கியமானது, அந்த வாக்கியமானது சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுன்னு இருக்கு. அது மகஸ்தானம், பெரிய ஸ்தானத்தை வியாபிச்சிருக்கக்கூடிய எந்திரமானை உபாசியமாக சொல்லக்கூடிய இடம் அது. அந்த வித்தியை வேற, அதனால இதை அன்னைக்கலாம். ஏன்னா சூக்ஷமான எங்க பிரம்ம உபாசியமா இருக்கோ அந்த இடத்த சொர்க்கலோகத்தில் வியாபிச்சு இருக்கிறதுன்றது வராது. அல்பஸ்தானம் அதுவோ மகஸ்தானம், சொர்க்கலோகத்தில் வியாபிச்சு இருக்கிறதுன்றது மகஸ்தானம், பெரிய இடத்தை வியாபிச்சு. ஆனால் உதயாயதமாக இருக்கக்கூடியவன், உதயத்துக்கு ஆதாரமாக இருக்க, கண்ணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன், அந்த மாதிரி வித்தியைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா எந்திரமான் சூக்ஷமா இருக்கிறவன் அல்பஸ்தானம். அதனால இந்த வாக்கியங்கள்ல யுலோகம் இருக்கு, யுலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. நீதி மூணு சக்தி எல்லாம் நிறைய சக்திகள் இவங்க கிட்ட இருக்கு பகவான் கிட்ட. அந்த மாதிரி இவன்தான் ஆதி புருஷன், அதே மாதிரி இவங்கிட்ட யாருமே போட்டி போட முடியாது. இதெல்லாம் எல்லா உபாசிய மகாரத்துக்கும் வரும். ஆனால் இந்த சொர்க்கலோக வியாப்தி அப்படின்றது மாத்திரம் பெரிய இடத்துல இருக்கத்தான் வரும். அதனால அந்த கணக்குல தான் இதை பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சாமர்த்தியத்தை கொண்டு பார்க்கணும். இந்த இதனுடைய சாமர்த்தியம், சாமர்த்தியம் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த வித்தியில அன்வயிக்கிறதுக்கு இந்த குணத்துக்கு சாமர்த்தியம் உண்டோ அதுலதான் அன்வயம். அதுக்கு அழகாமையும் ஒரு உதாரணம் சொன்னான். அந்த காலத்துல அமணியாசுவாமியன்னு சொல்லி சௌச விஷயங்கள் இருக்கு. அமணியாச காலம் சொல்றாரு ஒரு வாக்கியம் இருக்கு, அஸ்தேன அவத்யதி சுருவேன அவத்யதி சொதித்தின அவத்யதி அப்படின்னு இருக்கு. அஸ்தேன அவத்யதின்னு என்ன சொல்லுவோம், கையாலே எடுத்து இருக்கலாம். அப்புறம் சுருவான ஒரு கரண்டி மாதிரி வந்து அதால அவதானம் பண்றான், அபிஷேகம் எடுத்திருக்கான். அதே மாதிரி சொதுதி மரத்தாலான கத்தி அதால எடுத்திருக்கிறான். எதை எடுத்து வைக்கணும், அங்க மூணு அபிஷேகம் இருக்கு. ஒன்னு புரோடாசம், இன்னொன்னு நெய், மூணாவது மாம்சம், அதாவது அந்த பசு ஆடை வெட்டி பண்றாளே அது இருக்கு. இந்த மூணை மூணு சாதனம் இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு, மூணு சாதனம் இருக்கு. கை இருக்கு, திரும்ப ஒரு பாத்திரம் இருக்கு, கரண்டி மாதிரி, அந்த மாதிரி சொதுத்தின்னு மரத்தாலான கத்தி
மூணு இருக்கு. இந்த மூணுத்தை கொண்டு புரோடாசம், நெய், மாம்சம், இந்த மூணுத்தையும் அவதானம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அங்க. அப்படி இருக்குச்ச. ஆனா அங்க சொல்லல வாக்கியம், இந்த சாதனத்தை கொண்டு அதை பண்ணணும், அந்த சாதனத்தை கொண்டு அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னா சொல்லவே இல்லை. ஸ்பஷ்டமா பொதுவா சொல்லிட்டு போச்சு. அப்ப அங்க போற பட்சம் கேட்கணும், அங்க ஸ்பஷ்டமா சொல்லோட இல்லையோ, எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எதையாவது ஒரு சாதனத்தை எடுத்துட்டு எத்தையாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கத்தியால கூட நெய் எடுத்துக்கோ, கரண்டியால கூட புரோடாசம் எடுத்துக்கோ, அது மாதிரி கையால மாம்சம் தெரிஞ்சுக்கோ அப்படி அப்படின்னு பொறுப்பு சொல்றான். அங்க சித்தாந்தி கிடையாது, அர்த்தார்த்தமா கல்பனா ஏகதேசத்துவா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றாருன்னா அர்த்தாத் சாமர்த்திய அர்த்தாக்கள் சாமர்த்தியத்தினால ஆரம்பிச்சுக்கோ. கத்தி எடுத்துட்டு நெய் எடுக்க முடியுமா? முடியாதே. கரண்டியால தான் நெய் எடுக்கும். புரோடாசம்னாக்கா மாவு, அது உருட்டி ஜலம் குத்தி நெய் குத்தி உருண்டையா ரவாதாக்கு மாதிரி உருட்டி வச்சுக்கணும், அதை எடுத்து வைக்கணும். அது கையால் எடுத்து வைக்க முடியும், கரண்டியால் போனா விட்டு பிட்டு போயிடும், உடஞ்சி போயிடும். அது மாதிரி மாம்சம், அதை கத்தி எடுத்து ஒரு சொல்லு சொல்லி எடுத்து வைக்கணும். சாமர்த்தியம், சாமர்த்தியம் இல்லாம எதையும் பண்ண முடியாது. அதனால எது எதுக்கு சமர்த்தமா இருக்கோ அதை கொண்டு பண்ணணும். அங்கீகரிச்சு அதனால எல்லாமே யதேஷ்டமா பண்ணிடக்கூடாது. நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிடுறேன் அப்படின்னு அவன் பண்ணக்கூடாது. எதுக்கு எது உச்சிதமோ அதுதான் பண்ணணும். இதுதான் எல்லா சாஸ்திரங்கள்லயும் சரி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எது இதுவோ சாமர்த்தியம் இருக்கோ அதை தான் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா முடியவே முடியாது. இங்கே அப்படித்தான். இப்ப பாருங்க சொர்க்கலோகத்தை வியாபித்து இருக்கிறதுன்றது என்னது? பெரிய இடம். அந்த பெரிய இடத்தை வியாபித்து இருக்கிறதுன்றது வரது. அது போய் அல்பஸ்தானத்தை உள்ள போக முடியுமா? போக முடியாதே. அதனால இந்த இடத்துல சாமர்த்தியத்தை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு இன்னொரு ஒரு கேள்விதான், அதை எப்படி நீ சொல்ல? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அதிகாரம் வந்து பார்த்தோம், ஆனந்தா தெரிகிறோம். அந்த ஆனந்தா தெரிகிறத என்ன இருக்கு? சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம். இப்போ அனந்தத்துவம்னா என்ன அர்த்தம்? தேசதா, காலதா, வஸ்துதா, பரிச்சேதராகித்தும் அப்படின்னு சொன்னோம். தேசதா, காலதா, வஸ்துதா, பரிச்சேதராகித்தும் சொன்னோம். எல்லாருமே வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். எல்லா விஷயத்தையும் நீங்க உபாசிக்கணும்னு சொன்னீங்க. எல்லா உபாசனங்கள்லயும் இந்த ஆனந்தத்துவத்தை சொல்லிதான் ஆனந்த சொல்லிருக்க, நீ தான் சுத்தம்னு சொல்லிருக்க. அப்படி இருக்கச்ச இப்ப நீ என்ன சொல்ற? இங்க இந்த சம்பரத்திருக்கிறனம் இதுல என்ன சொல்ற? அல்பஸ்தானத்துல மகஸ்தானம் வராது. சொர்க்கலோகத்துக்கு வியாபிச்சிருக்கிறதுன்றது இந்த அல்பமான ஹிருதயஸ்தானம், அந்த இடத்தெல்லாம் வராதுன்னு நீ சொல்றீங்க. அது எப்படி சரி? என்ன கிடையாது என்ன? இப்ப நீ இதை மாதிரி சரின்ற நியாயமா? இப்ப அனந்தத்துவம் அங்க வந்திருக்கோம் இல்லையோ, இங்கே வந்து போட்டோம். இங்க இது வரக்கூடாதுன்னாக்கா அனந்தத்துவம் சொல்லக்கூடாது. அனந்தத்துவம் வரும் நீ சொல்லிட்ட, அனந்தத்துவம் வரும்னு சொல்லிட்டாக்கா திருவியாப்தியும் வந்துட்டு போட்டுமே, சொற்கூடாத வியாபத்தி இருக்கணும் வந்துட்டு போட்டுமே, அது ஏன் வரக்கூடாது? இது வரக்கூடாதுன்னு சொன்னா அனந்தத்துவம் வரக்கூடாது. அனந்தத்துவம் வரலாம்னு சொன்னா இதுவும் வரலாம். என்ன சொல்றது? எப்படி நீ கேட்கிற? ஆனால் என்ன சொல்ல முடியும்? சித்தாந்தியை பார்த்து போற விஷயம் கேட்கிறான். இதுக்கு சுவப்பிரகாசி கேட்ட ஆச்சரியமான சமாதானம் சொல்ல அவர் என்ன தைக்கிற? அவரு இந்த வந்து சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதுன்னுட்டு மகஸ்தானம் சொன்ன, இதயத்தை வியாபிச்சிருக்கிறது, இதயத்துக்குள்ள புகுந்த ஆதாரமா இருக்கிறது அல்பஸ்தானம். பகவானுடைய ரூபம் அவ்வளவுதானா? இத்தனோட ரூபம் தான் எடுத்துக்கிறான்.
தோணாமல் இருப்பான், துரும்பிடம் இருப்பான்னு தான் சொல்லுவோம். தூண்டுவது பெருசு, துரும்புன்றது சின்னது. ஆழ்வார் சொன்னார், என்னுடைய தானாதே என்னோட கலந்தானை சொல்முடைய தானே நான் சொல்ல வேண்டும் சொல்லுகிறேன். என் முடிவு நானும் அணுவா இருக்கக்கூடிய எவனையும் மூந்துக்கலாம் பகவான். அப்படிப்பட்டவன் நான் என்ன பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அவனை என்ன நான் சோத்திரம் பண்ண முடியும்? எனக்கு சொல்லி கொடுங்களேன், சொல்முடிவு தானே நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சொல்லுவேன் சொல்லுகிறேன். அவன் என்ன எப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஏங்கிற பெருமாள். இந்த பெருமாள் போது நம்ம ஆழ்வார். அதனால இவன் என்னாச்சு, இந்த மாதிரியாக பெருமாளுடைய ஸ்தானம்ன்றது சமய ஆயத்தனமோ அல்பஸ்தானமோ சொர்க்கலோகத்தை வியாபிச்சிருக்கிறதோ இல்லை, இதெல்லாம் அவுபாதிகம். அவுபாதிகம் என்ன அர்த்தம்? நமக்கோசரம் வியாபிச்சிருக்கா, நமக்கோசரம் இந்த உடம்புலையும் வியாபிச்சிருக்கான், நம்ம உடம்புலையும் வியாபிச்சிருக்கான், நமக்குள்ளையும் வியாபிச்சிருக்கான், இந்த ஒவ்வொரு அச்சேதனத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்க, வேதாந்திகள் அழகா சாண்டியில் இருந்து சொல்லிட்டு போயிருக்கு, எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சிருக்கான். யாரை பார்த்தாலும் நீங்க எப்படி பாருங்க தெரியுமா, பகவானாகவே பாருங்க. நீங்க பகவானாகவே பார்த்தாக்க உங்களுக்கு யார் வேலையும் சும்மா வரக்கூடாது, எல்லாருமே பகவத் சம்பந்தம் தான். பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால நமக்கு யார் வேலையும் கோபமோ தாவமோ வரக்கூடாது, அப்படி நாம இருக்கணும். அதுக்கோசரம்தான் பிரம்மா எல்லாருமே அந்தரையும் அமையாக பண்ணிருக்கணும். எல்லாம் அவன் பேரை சொல்லணுமா, அவன் பேரை சொன்னாதா எல்லாரும் நம்ம கோபத்தாபம் இல்லாத. அதனாலதான் பாகவதார பார்த்தாக்க சேவிப்போம், பாகவதார பார்த்தா சேவிச்சிருப்போம். ஏன்னா பாகவதார் அந்த காலத்துல தேவனாரெல்லாம் எழுதிங்க மும்பையில இருந்துள்ள இருந்த பம்பையில சொல்ற போனோம் என்று விசாரித்தோம். அப்ப ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட், அவன் வந்து பாம்பேக்கு வராமல் இருக்கு. அதுக்கு யாரோ வந்து கேட்டவனா, உங்ககிட்ட தான் யானை இருக்கு, அந்த யானைய ஐஷன் வந்து ஏர்போர்ட்ல அந்த பிரசிடென்ட் வரச்சு பிரசிடென்ட்டுக்கு மாலை போட்டு, யானை கணக்க மாலை போட்டுக்கணுனாக்கா அகோபுர மடத்துக்கு நிறைய உபகாரம் பண்ணுவா வாங்கினான். அந்த கவர்மெண்ட்லாம் நிறைய பண்ணுவோம், எவ்வளோ அவங்க பண்ண மாட்டேங்க வச்சு, அதெல்லாம் முடியாது. தவிகாரெல்லாம் சொன்னாலாம், இல்லாடியே பண்ணினாக்கா நம்ம மடத்துக்கு பணம் வரும், அது வரும், இது வரும், என்னென்னவோ சொன்னாலாம் கவர்மெண்ட், சாய்கால் இருக்கும் கவர்மெண்ட். அவருக்கு போகும் அட போங்கடா, அவன் பண்ற இதெல்லாம் நான் இல்லை, இந்த சிம்மன் அதிகமாக உட்காந்துட்டு இருக்கேன், இந்த சிம்மன் பார்த்துக்கலாம், இந்த சிம்மன் பார்த்துக்கலாம். ஏன்னா ஐஷங்கர் தான் பேரான், இப்ப இருக்கிற ஐஷங்கர் சொன்ன ஆராதிக்கப்படுறதோ நிசிம்மன், ஆராதனம் பண்றதோ பிரஷ்லாதாழ்வான். பிரஷ்லாதாழ்வான சுத்தி இருந்தவெல்லாம் யாரு? அசுரர்கள். அப்படியே பிரஷ்லாதாழ்வான ஆனந்தமா இருக்கணும், அந்த மாதிரிதான் நான் இருக்கணும். இங்க நான் ஆராதனம் பண்றது நாமோ ஆராத்தியம் பக்ஷாத் எம்பெருமான் நிசிம்மன், நம்முடைய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானவன், அவனுக்கு ஆராதனம் பண்றது நாம இல்லாம். அப்படி இருக்கச்ச நாம எதுக்கு பயப்படணும்? இல்லையே யானை தானே பண்ண போறது, ஏண்டா யானை யாரு? நித்திய சூரிய இந்த யானை சிம்மனுக்கு கேங்கிரத்துக்கு வந்திருக்கு, ஊராடுனா அது கேங்கரியம் பண்ணாது, சிம்மனுக்கு முன்னிதான் கேங்கரியம் பண்ணோம், பண்ண முடியாது போன்ட்டா, என்னென்னவோ உபதிரவப்படுத்தி பார்த்தா மாட்டவே மாட்டேன்ட்டு அது விஷயம் கடைசிட்டு இருக்கோம். நம்ம சிவகிருஷ்ணன் எல்லாம் எப்படி பாக்குறா பாருங்கோ, எல்லாம் பகவத் சம்பந்தி. அதனாலதான் பாகவதோட சேவி சேவின்னு சொல்றோம். அதனாலதான் பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னாக்கா சமஸ்த பரிவார சமேதாய ஸ்ரீமதே நாராயணா நமஹா அப்படின்னு சேவிக்கணும். அதனால எல்லா இடத்துலயும் எம்பெருமானுடைய வியாப்தி இருக்கு, அதனால சொர்க்கலோகத்தையும் வியாபிச்சிருக்கான், அப்படி வியாபிச்சு பெரியவனா இருக்கான், ஹிரதயத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்கு? நம்மளை அனுகிரகிக்கணும், உபாசிக்கிறவால் அனுகிரகிக்கணும், பக்தால் அனுகிரகிக்கணும். அந்த ஒரு திருவுள்ளத்தினால எம்பெருமான் வியாபித்து இருக்கான். ஆனால்
அந்த சொர்க்கலோகத்தை கொண்டு வியாபிக்கிறது தான் வியாபிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா லோகத்தையும் வியாபித்திருக்கான் பெருமான், எல்லா லோகத்தையும் வியாபித்திருக்கான். ஆனால் உபாசனத்துக்கோசரம் அந்த திரோக வியாப்தி சொர்க்கலோகத்தில் வியாபித்தி. அதனால இந்த இடத்துல அப்புறம் பற்றி கேட்டானே அனந்தத்துவம் எப்படி வரும்னா, அனந்தத்துவம் சுவாபாவிகம், தேசதா காலதா வசதா பரிச்சேதாகித்தம். ஆனால் சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறதுன்றது பரிச்சேதம், கேவலம் அளவோடு கூடது. சொர்க்கத்தில் உண்டுதான் வியாபித்திருக்கான் அப்படின்னு வெறும் அளவு உண்டி சொல்றது. அதனால அதை உண்டி சொல்றதுனால அதுவும் பரிச்சேதம் தான். அதெல்லாம் ஔபாதிகமான இது, சுவாபாவிகமானது கிடையாது. சுவாபாவிகமானது இல்லாததுனால இந்த இடத்துல விரோதமே வராது. இங்க எப்படி அல்பமான அதாவது ஔபாதிகமான அல்பத்துவத்துக்கும் ஔபாதிகமான மகத்துவத்துக்கும் விரோதம், ஹதயத்துக்குள்ள இருக்கிறதுன்றது ஔபாதிகமான அல்பத்துவம், அதே சுவாபாவிக ஔபாதிகமான மகத்துவம் சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கின்றது. அது ரெண்டுக்குள்ள விரோதம், சுவாபாவிகத்துக்கும் ஔபாதிகத்துக்கும் விரோதமே இல்லை. அதனால இது உபாசனத்துக்கோசரம் அனுபவிச்சு வர்றதுனால இந்த இடத்துல அனந்தத்துவம் வந்தாலும் தோஷம் இல்லை. அதனால இந்த வைசவான வித்தியெல்லாம் இருக்கு பார்த்துக்கோ, அதெல்லாம் பெரிய இடத்து சொல்றது, தைலோக்கி சரீரி எம்பெருமான் அப்படின்லாம் சொல்றது. அந்த மாதிரி இடத்துலதான் இப்ப சொன்னமே இந்த மந்திரங்களா இருக்கிற குணங்கள்லாம் சேரும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்ற. உடனே பூர்வபட்சி அதுக்கு ஒரு ஆட்சேபம் பண்றான், அவன் ஆட்சேபம் பண்றான். சரி சொல்றது, சரி சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறது கொஞ்சம் அது அந்த குணம் உண்டு வைசவாரத்தியெல்லாம் அன்மைக்கும், அதே அநேக சக்திகள் சம்பரண மக்களை பறிக்கிறது பறிக்கிறதுன்னு அது எல்லா வித்தியிலையும் வருஷமே. ஏன்னா பிரம்மத்துல எல்லா பிரம்மைகளும் எல்லா பிரம்மங்களும் கொஞ்சம் எல்லா பிரம்மத்திலையும் அதாவது எல்லா உபாசனங்கள்லையும் உபாசிய ஆகாரமான பிரம்மத்துல அநேக சக்திகள் சேர்ந்திருக்கேன், அதனால அது எல்லா வித்தியிலும் வரலாமே அதுவும் வருஷமே. அந்த மாதிரி இந்த எல்லா பூதங்களுக்கும் ஆதி புருஷனா இருக்கணும் எம்பெருமான், அது எல்லாத்தையும் ஒண்ணுதானே, அதுவும் வந்துட்டு போட்டுமே எல்லாத்தையும் பிரம்மத்தோட யாராலையுமே போட்டி போட முடியாது அப்படின்னு கொஞ்சம் அதுவும் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டுமே. ஏன்னா எல்லா உபாசியமான பிரம்மத்திலையும் அப்படிதான் இருக்கு, திவ்யாப்தி ஒன்றி வர வேண்டாம், பிரபலத்தில் யாருக்கு இருக்கிறது மட்டும் வர வேண்டாம், மீதி மூணு எல்லா வித்தியிலும் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் ஒரு பட்சி. அதுக்கு இந்த மாதிரி சைக்கிறா தெரியவா, ஏன்னா தேசியம் சைக்கிறான் இந்த ஒரு நியாயம் உண்டு சாஸ்திரங்கள், சன்னியோக சிஷ்டானாம் சகவா பிரவர்த்தி சகவா நிவர்த்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு. சன்னியோக சிஷ்டானாம் சகவா பிரவர்த்தி சகவா ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு குணம் சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்கோ, அதோடு சேர்ந்த குணங்கள்லாம் அந்த பிரதானமான குணம் எதுவோ அதோடையே வரும், அதோடையே போகும், தெரிஞ்சே வராது. நீங்க எத்தனையோ கோயில சிவச்சிருப்பீங்கோ, எத்தனையோ கோயில குணம் தெரிஞ்சிருப்பீங்கோ, அழுவாங்க இந்த பொய்கமணி உதத்தார் பெயர்தான் மூணு பேர் இருக்கப்பாங்க, அவ திருநஷத்திரத்தை நிக்கி எனக்கு அவ்வளவுதான் தெரியல, தேவபுரம் சமையல பார்த்துருக்கேன். முதலாளர்கள் மூணு பேரும் ஐப்பசி மாசம் திருவோணம் அவிட்டம் சதயம் தொடர்ந்து மூணு நாள், அந்த மூணு நாளுக்கும் புறப்பாடு உண்டு. புறப்பாடுல திருமால் முன்னாடி பொய்கிப்பிரான், அந்த மாதிரி பகுத்தாழ்வ, அப்புறம் கையாழ்வார், இவன் மூணு பேரும் ஒன்னதான் வருவா, ஒன்னதான் போவான். மூணு பேர் திருமணியாக சேர மாட்டேன், அவன் கட்சியில தான் வந்தார். இவன் மூணு பேர் தான் பாடினான், ஏன்னா ஒருத்தர் வையன் தகலியா இன்னொருத்தர் அன்பே, ரெண்டு பேரும் உலகேத்தினான், வையன் தகலியான்னு ஒருத்தர் உலகேத்தினார், இன்னொருத்தர் அன்பே தகலியான்னு பூதத்தாழ்வா உலகேத்தினார், கடைசியில ரெண்டு பேரும் உலகேத்தின பெய அழ்வார் திருக்கண்டேன்னு பிராட்டிய படம் வச்சுக்காரு பொன்னேனி கண்டே. அப்புறம் பெருமாளுடைய ஆயுதங்கள் திவ்ய ஆயுதங்கள் அப்புறம் பெருமாள எல்லாரையும் பாடாரு. இந்த மூணு பேரும் ஒன்னும் வந்தான், அதனால பாருங்க
மூணு பேர் ஒன்னா வருவா, மூணு பேருக்கும் மரியாதை உண்டு, மரியாதை உண்டு, ஒருத்தருக்கு உண்டு ஒருத்தருக்கு இல்லைன்னு ரொம்ப அழகா இருக்கும். மூணு பேரும் நிக்கிறது ரொம்ப அழகா இருப்பாவா, அழகா நின்றுப்பா மூணு பேரும். அது அது சேவிக்கணும், சேவிக்கிச்ச ஒரு ஆனந்தம் வரும் பார்க்கும். ஏப்பெருமாள் ஆழ்வாராச்சாரியார் திருநட்சத்திரத்தான் ஆனந்தமா அனுபவிக்கிறவன், சண்டையோடு அனுபவிக்கிறவன், போட்டி போட்டு சண்டை போடுவான், போட்டி போட்டு கைங்கரியம் உண்டு. அதனால பெருமாள் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. வெறும் நாளில் ஒரு பிரசாதம் கூட ரெண்டு இருக்காது. ஆனா ஒரு பஞ்சபர்மோஸ்தான் சொல்லுவோங்க, உடனே அற்புதமான கட்சியில் ஆடணும், ஏதோ ஒரு கேசரி, ஏதோ ஒரு பட்சியம் போட்டு போட்டு பண்ணுவார். நித்தியமணி பண்ண சொல்லுங்க, உத்தம் பண்ண மாட்டான். தான் உபா உமையா இருக்க போது அன்னைக்கு முடிஞ்சு ரெண்டா பண்றாங்க. பெருமாள்னா அற்புதமான கோஷ்டி, இவ்வளவு ரெண்டா இருக்கும். அந்த மூணு ஆழ்வார்களும் ஒன்னா வருவா, ஒன்னா போவா. இதான் சன்னியோக விஷ்டானம் சகவா பிரபுத்தி சகவா. மேல போன ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமன் இருந்தா லக்ஷ்மணன் இருப்பார், லக்ஷ்மணன் இல்லாம ராமனால் போக முடியாது. பகிப்பிராணி இவா பகிப்பிராணம், உள்ளுக்குள்ள பிராணம் இருக்கு, வெளியில இருக்கிற பிராணம் லக்ஷ்மணனாம் பெருமாளுக்கு. அந்த மாதிரி இளைய பெருமாள் இருந்தா பெருமாளுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா வருவா, ஒன்னா போவா. இங்க பகவத் கைங்கரியம், ஆனால் சத்ருகுணனும் பகவத் கைங்கரியம் பண்றோம். பரதாரணம் என்ன என்ன அழகா காமிச்சு கொடுக்கிற வால்மீகி, பெருமாள் எப்படி வளர்ந்து காமிக்கிறார். நாம் பகவான் எனக்கு பக்தனா இருக்கான், பரதாழ்வான் பரம பாகவதன். அதனாலதான் பாருங்கோ லக்ஷ்மணன் பெருமாள்கிட்ட சண்டை போடுவேன், சண்டை போட்டு கடைசியில் அடங்கி போவேன். பரதாழ்வன் அப்படி இல்லை, பெருமாள் என்ன சொல்றாரோ அது அப்படியே சிறப்பா வகிப்பார், சிறப்பா வகிப்பார். அதனாலதான் லக்ஷ்மணன் வச்சிருந்த சுக்ரீவனை பார்த்து சொல்ற சோழவருமே எல்லாருமே பரத மாதிரி ஆயிட முடியுமா. சுக்ரீவனை பார்த்துட்டு வெளி நாடுவானுடைய பரணாகதி எப்போ எல்லாரும் பரதாழ்வான மாதிரி ஆயிடுவானா சொன்னதை அப்படியே கேட்போம். பரதாழ்வா அந்த பாகவத கஷ்டம் போட்டோம் தெரிஞ்சிருக்கும். இதான் சந்தியோக சுற்றானம் தகவா பிரி தகவானுவோம். இப்ப இங்க விஷயத்துக்கு வாங்குவோம். இப்போ திலோகத்தில் யாபிச்சிருக்கிறது, அதோட சேர்ந்து சக்திகளுடைய சேர்க்கை. அந்த மாதிரி முதல் ஆதி புருஷன் இவன், அது மாதிரி இவனோட்டை யாரும் போட்டி போட முடியாது. எப்படின்றதெல்லாம் இந்த ஒரு குணத்தோடு எல்லாம் மூணும் சேர்ந்து வந்துருச்சு. ஏன்னா தந்தையும் எங்கெங்கயோ இருக்கிறது தானே, நானும் ஒரே இடத்துல தானே இருக்கு. ஒன்னா வந்துருச்சு, வந்தது என்ன ஒன்னா வரும், ஏன்னா ஒன்னா போயிடும். அதனால எந்த வித்தியில ஔபாதிகமான மகஸ்தான் மகத்துவஸ்தானம் இருக்குமோ அங்க ஒண்டிதான் இந்த நாலு குணங்கள் சேரும். எல்லா இடத்துலையும் சேராது, எல்லா இடத்துலையும் சேராது. இது காரணம் சாமர்த்தியம், அந்த குணம் அந்த சாமர்த்தியம் இருக்கு. எந்த வித்தியை சேரணுமோ அதற்குரிய சாமர்த்தியம் இருக்கு, அதுலதான் அன்வயிக்கும். எல்லா இடத்துலையும் அது அன்வயிச்சாது. ஆகவே இதான் விஷயம், ஒரு அனாரத்தியாதீதமான வாக்கியம், ஒரு வித்தியையோ ஒரு கர்மாவோ எதுவுமே இல்லாத ஒரு வாக்கியம். அந்த வாக்கியங்களில் சில குணங்கள் சொல்லப்படும், அந்த குணங்கள்லாம் எங்க போகும் பரபக்ஷம், இது சந்தேகம் வந்து எல்லா இடத்துலையும் போட்ட வேணும் பரபக்ஷம். பெருமாள் குணம் தானே அது வராது. எந்த இடத்துல அதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அங்க ஒன்றிதான் அது அன்வைக்கும், எல்லா இடத்துலையும் அது அன்வைக்கிறேன். ஏன்னா சாமர்த்தியம் இல்லை. அதனால அனாரத்தியாதீதமாக இருந்தா கூட அதுக்கும் ஒரு நியத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த அதிகரணத்துல சுவாமி ஸ்லோக ரூபமாக தாய்க்கிறார். இப்போ அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னுட்டு பாருங்க. சம்பிரத்யாதிர்குணமுகா பிரகரண பதனா பாவதா சர்வ வித்யாசு அன்வீயே தேதி தேன்ன அகதிகதோ லிங்கதஸ்தாபி தத்வாத் அல்பஸ்தானாசு வித்யாசு அகடித வபுஷ சோசிதஸ்தானவருத்தே ஜிவ்யாப்தே ஏகமந்திரே சக படனவசாத் தஸ்வஸ்தானி நோன்யே சம்பிரத்யாதில் குணவுக. சம்பிரதி சக்திகளுடைய சம்பரணம்,
சேர்க்கை. அது மாதிரி அந்த மாதிரி கல்யாண குணங்களுடைய லோகம் ஒரு சமுத்திர மாதிரி ஒரு சமுதாயம். அந்த குணங்கள்னா பிரகரண பிரணா பாவத்தை ஒரு பிரகரணம் ஆரம்பிய அதீதம் இல்லை அனாரம்பிய அதீதம். ஒரு பிரகரணத்துல இவைகள் படிக்கப்படல. பிரகரணம் நடத்த அபாவதா ஒரு பிரகரணத்துல படிக்கப்படாததால் பிரகரணம் அபாவதா ஒரு பிரகரணத்துல படிக்கப்படாததால் சர்வ வித்யாசு அந்நியே அனைத்து வித்தியைகள்லையும் இது அன்வயிக்கட்டுமே இது அவ்வாறு சொன்னால் அது சரி என்ன அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு அகதிகதா நீ சொல்றதுனா சரி எல்லா குணங்களும் பிரம்மத்துக்கிட்ட இருக்கு அதை இந்த நாலு குணத்தையும் சேர்த்து விட்டா தவறு இல்லை. ஆனாலும் கூட அகதிகதா கதி இல்லை. ஏன் கதி இல்லைன்னாக்கா இதோ ஒரு விஷயம் இருக்கே அல்பஸ்தானம் மகஸ்தானம் ரெண்டு இருக்கு. அந்த ஸ்தானங்கள் இருக்கச்ச எந்த ஸ்தானத்துல எது சேரணுமோ அதுதான் அந்த ஸ்தானத்துல சேரும். இங்கேயோ திவ்யாப்திங்கிறது ஒரு லிங்கம் ஒரு அடையாளம் ஒரு லிங்கம்னா சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தோட கூடின ஒரு அடையாளம் சாமர்த்தியத்தோட கூடின அடையாளம் அது எங்க இருக்கோ அங்கதான் அது அன்பு. அதனால சொல்ற அகதிகத்தக ஒரு கதி இல்லை. ஏன்னா இந்த சாமர்த்தியம் வந்துருச்சு சாமர்த்தியம் இருக்கவே அங்கதான் அது அன்வைக்கும் அங்கதான் அன்வைக்கும் அது. அதனால அப்படின்னுட்டு லிங்கத்தா சாமர்த்தியத்தினால இங்கதான் கொச்சித்து ஸ்தாபித்தா சில இடங்கள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸ்தாபிக்கப்பட்டு அதனால அங்க எப்படி இருக்கோ அப்படிதான் அது. இது பூர்வீ மாம்சையில நிறைய சொல்லிருக்கா. அத மாதிரி வேதாந்தத்திலையும் அப்படித்தான் வேதாந்தத்திலையும் அந்த மாதிரிதான் இது பண்ணணும். நீங்க இதை ஸ்தாபிக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்ன மகஸ்தானம் மகஸ்தானம்ன்றது திவ்யாப்தி. அந்த திவ்யாப்தின்றது இந்த அல்பஸ்தானத்துல அன்வைக்காது. பானைக்குள்ள யானையை போட முடியாது. இது வந்து ஹிரதயத்தனம் ஹிரதயத்துக்கு ஆதாரமா இருக்கு. அதுல இது அன்னைக்குவே அதனால மகஸ்தானத்தோட கூடினதுன்றது ஜலோக வியாதி. அந்த லிங்கம் அந்த குணமானது இந்த இடத்துலாம் வராது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ற அல்பஸ்தானாசு வித்தியாசம் வேற வித்தியை சாண்டில்ய வித்தியை உபகோசல வித்தியை அது மாதிரி நாசிகேதாகி இதெல்லாம் என்னது ஹிரதய குகையில் இருக்கக்கூடிய எந்திரமான உபாசியமாக உடையவைகள். அந்த மாதிரி இடங்கள்ல வித்தியாசு அகடித புஷாக அகடிதம் அதுல சேராது. இந்த சொர்க்கலோகத்தை யாபிச்சிருக்கிறதுன்றது இந்த அல்பமான இடங்கள்ல வரவே வராது சேராது. அகடித புஷாக அந்த ரூபமானது இங்க சேராது. தனக்கு எங்க விபுலமான ஸ்தானத்துலதான் இது போகும். விபுலம் வியாபிச்சிருக்கிற இடத்துலமான இந்த சொர்க்கலோக வியாப்திங்கிறது சேரலாம். ஆனால் உபயாயதனம் முதலாளிகள்லாம் இருக்க அதில் இவைகள் சேரவே சேராது சேராது. அதனால அல்பஸ்தானாசு வித்தியாசு அகடித புஷாக அதுல கடிதமாகாது சேராது ஒத்து வராது பொருந்தி இருக்காது. அப்படிப்பட்ட உடம்பு உடையவன் அந்த இடத்துல. அதனால சோஜித ஸ்தானத்தை தனக்கு எது உச்சிதமோ அதுலதான் அந்த ஸ்தானத்துல இருக்கும். எது திவ்யாப்தே சொர்க்கலோகத்தை வியாபித்திருக்கிறது கொஞ்சம் அது தனக்கு எது உச்சிதமோ அந்த ஸ்தானத்துல தான் இருக்கும். அது எது மகஸ்தானம் வைஸ்வான வித்தியை அந்த மாதிரி வித்தியைகள் அதுலதான் நினைக்கும். ஏன்னா இது அந்த விரோதம் வருதோ இல்லையோ ஔபாதிகமான விரோதம் வருது. அல்பஸ்தானத்துக்கும் ஔபாதிகமான அல்பஸ்தானத்துக்கும் ஔபாதிகமான மகஸ்தானத்துக்கும் விரோதம் வருது. விரோதம் வரச்ச இதுவோ திவ்யாப்திங்கிறது ஔபாதிகமான மகஸ்தானம் அது சாண்டில்ய வித்தியை தாரவித்தேன்ற போற
இருக்கக்கூடிய அல்பஸ்தான வித்தியைகள்ல அன்வைக்கவே அன்வைக்க முடியாது. அதனால அதுதான் அது சரி. இப்போ சக்தி சம்பரணம் இதெல்லாம் எல்லா வித்தியிலும் வருஷமே அப்படின்னாக்கா ஏக மந்திரே சகப்படனவசா, ஒரே மந்திரம் ஒரே வாக்கியம் அந்த வாக்கியத்துல படிக்கப்பட்டிருக்கிறது, ஒரே மந்திரத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால தஸ்தமஸ்தானினோன், அதாவது திவ்யாஸ்தின் இருக்கு. அந்த திவ்யாஸ்தி எங்க போகும்னு நிர்ணயம் பண்ணிட்டோம். அப்ப மீதி இருக்கிற குணங்கள்லாம் அந்த திவ்யாஸ்தி இருக்கோட ஞாபகத்தில் இருக்கிறது குணம், அது எங்கெங்கெல்லாம் போகுமோ அங்கங்க தான் இது போகும். எல்லா இடத்துலையும் போகவே போகாது. ஏன்னா ஒன்னா போகும் ஒன்னா வரும். சன்னியோக திருஷ்டானம் சகவா பிரவர்த்தி சகவா நிவர்த்தி அது சொல்ற அந்நே, அதாவது ஜேஷ்ட வீதி சம்பரணம் ஆதிபுருஷத்துவம் அந்த மாதிரி அனன்யாதாரத்துவம் அந்த சமத்துவம் அவனுக்கு சமம் யாருமே இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கிற குணங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் தஸ்தமஸ்தானினா திலோக வியாப்தி எங்க இருக்குதோ அங்கதான் அவைகள் சேர்ந்துடும். அது எங்க போனோம் அங்க போகும், அது போகாதது இது போக. இதான் சன்னியோக திருஷ்டானம். பக்கத்துல எந்த பிரதான குணம் இருக்கோ அதுல மீதி குணங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கும். அவைகள்லாம் சிஷ்டானம், அதாவது உபதேசிக்கப்பட்ட குணங்கள். அவெல்லாம் சகவா பிரவர்த்தி சகவா நிவர்த்தி, ஒன்னா போகும் அல்லது ஒன்னா வரும் அப்படின்னுட்டு அங்க சொல்லிருக்காரு அந்த நியாயத்துல. அதனால இந்த துரோக வியாப்தி எங்க இருக்கோ அங்கதான் இந்த கல்யாண குணங்கள் எல்லாமே அமையுது. அது போகாத இடத்துல இவைகள்லாம் போகாது. அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது இதான் அனாரத்தியாதீதமான வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள். அது எங்க சாமர்த்தியம் இருக்கோ அங்கதான் அவைகள் அமையும். இதெல்லாம் இது சொற்புலோகத்தில் வியாபித்து இருக்கிறதுன்றது மகஸ்தானம். மகஸ்தானமானது அல்பஸ்தானங்கள் வராது. இவைகள் ரெண்டுமே ஔபாதிக ஸ்தானம். அதனால அனந்த சத்தமும் இதுக்கு விரோதம் கிடையாது. அது சுவாபாவிக ஸ்தானம், சுவாபாவிகமான வியாப்தி. இதுவோ அல்ப வியாப்தியோ மகத்யாப்தியோ நமக்கு உபாசனத்துக்கு அப்படிங்கிறத இந்த அனாரத்தியாதீத விஷயமான விஷயத்துல இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகாரத்துல சோமதேவியும் ஸ்லோகத்தான் சொல்கிறார். பாருங்க சம்பிரத்யாதிர் குணோக பிரகரண பட்டனாபாவத சர்வ வித்யாசு அன்வீயேதேதி சேன்ன உதித் அகதிகது விஞ்சதஸ்தாபிதத்வாத் அல்பஸ்தானாசு வித்யாசு அகதித வபுஷ சோதிதஸ்தானவர்த்தே திவ்யாப்தே ஏகமந்திரே சகப்படனாவசனத்து தஸ்தமஸ்தா தஸ்தமஸ்தானியோன்யே. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் சம்பிரதி திவ்யாப்தி அப்படின்ட்டு. சம்பிரதி திவ்யாப்தி சம்பரணம் சக்திகளுடைய சேர்க்கை, அநேக சக்திகளுடைய சேர்க்கை அவைகள். அந்த மாதிரி திவ்யாப்தி திலோகத்தை வியாபிச்சிருக்கிறது. இது ரெண்டுத்தையும் ஒண்ணு, இதான் ரெண்டுதான் பிரதானமான குணம். அதுல திலோக வியாப்தி ரொம்ப பிரதானமான குணம். அது அதுல சம்பிரதிஷ்ட திவ்யாப்திஷ்ட அனையோ சமாஹாரம் சமாஹாரம் ரெண்டும் சேர்ந்திருக்கிறது. ராமலக்ஷ்மணன் ராமலக்ஷ்மணன் இது சொல்லு இதான் ஒரு விஷயம் தான் ராமானுஜம் லக்ஷ்மண அப்படின்னு சொல்லும். எதுன்னு சொல்லணும்னாக்கா ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணனுக்கு அண்ணா ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்குமா. பகவானுக்கு பக்தனிட்டு சொன்னா பிடிக்குமா, பக்தனுக்கு பகவானிட்டு சொன்னா பிடிக்குமா. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாப்பு தெரியவே மாட்டான். அந்த மாதிரி ஆகுது. இது சம்பரணம் வந்து திலோக வியாப்தி ரெண்டும் ஒன்னா ஏகவத்பாவம் ஒரே வஸ்துவாயிடுது. சுமாகாரத்துல இருந்து ஏகவத்பாவம் அது ரெண்டும் சம்பிரதி வியாத்தியபிச்சை அவைகள் ரெண்டும் சம்பிரதியும் சம்பரணமும் சக்திகள் சேர்ந்து இருக்கிறதும் திவ்யாப்தி சொர்க்கத்தை வியாபிச்சு இருக்கிறது என்று இவர் ரெண்டுமே. அத்தா அதனாலேயே எதனாலேயே என்ன அர்த்தம் போன சூத்திரத்தை சொன்ன பாருங்க தான்
ஆதித்ய மண்டல ஸ்தானம், அக்ஷ மண்டல ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை விட்டுதானே ரூபபேதம் வித்யாபேதம் அந்த மாதிரி இங்க கூட ஸ்தான பேதம் இருக்கு. திவ்யாப்தி சொர்க்கலோகத்தில் வியாபித்து இருக்கிறதுன்ற அசகா சே அப்படின்னாலும் ஏவ காரணம், அந்த காரணத்தினாலேயே வேறாக இருக்கிறது, ஸ்தானம் வேறாக இருந்தாலேயே ஸ்தானம் ஸ்தான பேதம் இருக்கிறது. திரோகம்ன்றது வியாபித்திருக்கிறது மகத்துவம், மகஸ்தானம் தாண்டில வித்தியாதிகள்லாம் அல்பஸ்தானம், அதனால ஸ்தான பேதம், ஸ்தான பேதம் இருக்கிறதுனாலேயே இதெல்லாம் வரையறுக்கப்படுகின்றது, ஸ்தாபிக்கப்படுறது. எங்க அன்வைக்குமோ அங்கதான். அதனாலதான் இங்க சொல்றது யாயாம் பிரதிவியாக யாவான் வாயமா காதா தாவானேஷோ அந்தரிஷயே, அதாவது யாயாம் பிரதிவியாக யாயான் அந்தரிக்ஷம் அப்படின்னா சாண்டில் எதில் இருக்கு, அதாவது பூமியை காட்டிலும் பெருசு, ஆகாச காட்டிலும் பெருசு, அதாவது இந்த இது சொல்ல பாருங்கோ சூதனில் பெரிய மரச்சோதி ஓம் சூதனில் பெரிய அப்படின்லாம் சொல்ல பாருங்கோ எல்லாம் அங்க ரொம்ப வரிசையா வரும், பிரகதியை காட்டிலும் மொத்த காட்டிலும் மொத்த காட்டிலும் வரிசையா திருவாரா இருக்கு சொல்றது, அதெல்லாம் காட்டிலும் வியாபிச்சிருக்கக்கூடிய இந்திரமான் அப்படிப்பட்டவன் நம்ம அனுபவித்துக் கொடுக்குறோம், இந்த ஜலோக வியாப்தியை எடுத்துட்டு இருக்கான், அதுதான் உபாசனத்துக்கு. அதனால எல்லா வித்தியைகளும் அன்வைக்காது, அனாரத்யாசித்து பண்றது அப்படித்தான் இந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த இடத்துல அன்வைக்குமோ அந்தந்த இடத்துல தான் அன்வைக்கும். சம்பிரதி திவ்யாப்தி அதாக அதாக அந்த காரணத்தினாலேயே, எந்த காரணம் ஸ்தான பேதம் இருக்கு, திரோக வியாப்தின்றது சொர்க்கலோகத்தில் வியாப்தி, சொர்க்கலோகம்னு ஒரு ஸ்தானம், அதே ஹதயாயுதம் என்ன ஹதயத்துள்ள இருக்கிறது ஸ்தானம், ஸ்தான பேதம் இருக்கிறதுனால அனாரத்யாதிக்கமாக இருந்தா கூட அது எந்த வித்தியில அன்வைக்க முடியுமோ அதுலதான் அன்வைக்கும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தாலையும் இந்த அதிகரணத்தினாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது சுவாமி சோழத்தினாலும் கவிதாக்கிரம்ஹாய கல்யாணமுனஜாமினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.